அண்மைச்சேரியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸின் காரில் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பூபேஷ் இணைந்திருக்கிறீர்கள். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கனிமொழி, ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழலில் அவர் இன்றைய தினம் திருப்புல்லானி வட்டாரத்தில் உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் சென்று தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்க உள்ள நிலையில், முன்னதாக அவருடைய பிரச்சார வாகனம் திருப்புல்லானி நோக்கி வந்தபொழுது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதனை நிறுத்தி சோதனை விட்டனர். இந்த சூழலில் சற்று நேரம் கழித்து தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களோடு ராமநாதபுரம் பிரச்சாரத்திற்காக திருப்புல்லானி நோக்கி வந்தபோது திருப்புல்லானி மூன்று முனை சந்திப்பு அருகே நிறுத்திய தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவருடைய வாகனத்தை தீவிரமாக சோதனையிட்டு வருகின்றனர். தன்னுடைய வாகனத்தை சோதனையிட்டுக் கொள்ளலாம் எனவும், அதே போல ஆவணங்களை சரிபார்த்து கொள்ளலாம் எனவும் ஓபிஎஸ் கூறியதை அடுத்து அந்த வாகனங்கள் முழுவதையுமே அந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நிறுத்தி தற்பொழுது சோதனையிட்டு வருகின்றனர். இந்த சூழலில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அந்த காரில் பரிசு பொருளோ பணமோ இல்லை என்பதை சோதனையிட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தற்பொழுது அவருடைய காரை செல்வதற்கு அனுமதித்துள்ளனர். தேர்தலுக்காக செல்லக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தினுடைய காரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தற்பொழுது சோதனையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.